வணக்கம். தைராய்டு உள்ளவர்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள். கழுத்திற்கும் நடுவில் உள்ள ஓர் சுரபிதான் தைராய்டு. இந்த சுரபி சுரக்கும் ஓர் ஹார்மோன் தான் தைராக்ஷன். இதுதான் உடலின் வெப்பநிலை, உடலில் எடை, பொட்டாபொலிசம் போன்றவற்றை சீராக பராமரிக்கவும் உடலுக்கு வேண்டிய ஆற்றலை உற்பத்தி செய்யவும் உதவுகிறது. சொல்லப்போனால் உடலின் செயல்பாடுகளும் சீராக நடைபெறுவதற்கும் இந்த ஹார்மோன் மிகவும் இன்றியமையாததாகும். தைராய்டு முற்றிவிட்டது, இதற்கான சில அறிகுறிகள். ஆனால் சிலருக்கு இந்த ஹார்மோன் அதிகமாகவும் ஹைப்பர் தைராய்டு, சிலருக்கு குறைவாகவும் ஹைப்போ தைராய்டு சுரப்பிக்கப்படும். இப்போது நாம் பார்க்க போவது தைராய்டு சுரபி. தைராக்சின் ஹார்மோனை உடலுக்கு வேண்டிய அளவில் சுரக்காமல் குறைவாக சுரந்தால் தவிர்க்க வேண்டிய உணவுகளை பற்றி தான் பார்க்கலாம். பலரும் அறிந்திருக்க தைராய்டு பிரச்சனைகளை குறித்த உண்மைகள். பொதுவாக இந்த நிலையால் பெண்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அதிலும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஹைப்போ தைராய்டு இருந்தால் கருச்சிரைவு எனப்படும் அல்லது பிறக்கும் குழந்தையின் மூளை பலவீனமாக இருக்கும். இந்த ஹைப்போ தைராய்டு கவனிக்காவிட்டால் அதனால் வேறு சில பிரச்சனைகளும் உள்ளாக்கி அவஸ்தைக்குள்ளாக்கி விடும். ஹைப்போ தைராய்டு அறிகுறிகள். ஹைப்போ தைராய்டு இருந்தால் உடல் பருமன், சோர்வு என இருக்கும். வறட்சியான சருமம் மற்றும் முடி உதிர்வதும், மனநிலையில் ஏற்றத்தாழ்வு, முறையற்ற மாதவிடாய் சுழற்சி, வீக்கமான முகம், தலைவலி, மயக்கம், மறதி, குளிர்ச்சியான பாதம் மற்றும் கை கால் போன்ற அறிகுறிகள் தென்படும். எனவே உங்களுக்கு மேற்கூறிய அறிகுறிகள் தென்படாமல் உடனே மருத்துவரை அணுகுவதோடும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அவை நிலைமை மோசமாக்கிவிடும். பிராக்கோலி மற்றும் முட்டைக்கோஸ். தைராய்டு ஹார்மோன்கள் சுரப்பதற்கு அயோடின் அவசியம். ஆனால் இந்த காய்கறிகள் தைராய்டு சுரப்பி அயோடினை உறிஞ்ச விடாமல் தடுக்கும். எனவே ஹைப்போ தைராய்டு கொண்டவர்கள் பிராக்கோலி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், டானிக் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். கோதுமை மற்றும் பார்லி. தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் குளோட்டோன் உள்ள உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக குளோட்டானது கோதுமை, பார்லி போன்ற தானியங்கள் இருக்கும். எனவே இந்த உணவுப் பொருட்களை அதிகம் எடுக்க வேண்டாம். ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இருப்பதால் இவற்றை தைராய்டு உள்ளவர்கள் சிறிது உட்கொள்ளாமல் அது தைராக்சன் ஹார்மோனின் உற்பத்திக்கு இடையூறு விளைவிக்கும். எனவே ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் மட்டுமின்றி எண்ணெயில் பொரித்த உணவுகளையும் எடுப்பதை தவிர்த்திடுங்கள். மயோனைஸ் மற்றும் வெண்ணெய். இந்த உணவுகள் கொழுப்புகள் அதிகம் உள்ளது. கொழுப்புகள் அதிகம் நிறைந்த உணவுகளை உட்கொண்டால் அவை தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டினை இடையூறு ஏற்பட்டு அதனால் தைராக்சன் ஹார்மோனின் அளவு மேலும் குறையும். சோயா மற்றும் திணை. இவற்றினில் ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் என்னும் தாவர ஹார்மோன் அதிகம் உள்ளது. ஆய்வு ஒன்றினை ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகமாக இருந்தால் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டில் இடையூறு ஏற்பட்டு தைராக்சன் ஹார்மோனின் அளவு குறையும் என்று தெரிய வந்துள்ளது. எனவே ஹைப்போ தைராய்டு உள்ளவர்கள் சோயா மற்றும் திணை உண்பதை தவிர்க்கவும். சர்க்கரை வள்ளி கிழங்கு மற்றும் சோளம். சோளம், அழிவிரை, சர்க்கரை வள்ளி கிழங்கு போன்றவற்றில் சல்ஃபர் அதிகம் உள்ளது. மேலும் இந்த உணவுகள் பொருட்கள் தைராய்டு சுரப்பியினால் அயோடினை உறிஞ்ச முடியாமல் செய்யும். ஆகவே இவற்றை தவிர்ப்பது நல்லது. வெங்காயம், திராட்சை மற்றும் அப்பெட்டிக்கட். மேற்கூறிய உணவுகள் பொருள்களும் தைராய்டு சுரப்பியின் இயக்கத்தினால் இடையூறு ஏற்படுவதோடு தைராக்சன் ஹார்மோனின் உற்பத்தியையும் குறைக்கும். ஆகவே ஹைப்போ தைராய்டு உள்ளவர்கள் இந்த உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். அதிகப்படியான நார்ச்சத்து. நார்ச்சத்து அதிகம் நிறைந்திருக்கும் உணவுப் பொருட்களான தானியங்கள், பழங்கள், காய்கறிகளை அதிக அளவில் ஹைப்போ தைராய்டு உள்ளவர்கள் எடுக்கக்கூடாது.
அதற்காக முற்றிலும் தவிர்க்கவும் கூடாது, அளவாக உட்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டாலும் செரிமானம் சீரான நடைபெறாமல் போய்விடும். காஃபி மற்றும் எனர்ஜெட்டிக் பானங்கள். காஃபி எனர்ஜெட்டிக் பானங்கள் போன்றவற்றில் காஃபின் அதிகம் உள்ளது. காஃபின் தைராய்டு பிரச்சனைகளுக்கு எடுத்து வரும் மருந்துக்களை தைராய்டு சுரப்பி உறிஞ்சிவிடாமல் தடுக்கும். எனவே காஃபின் நிறைந்த பானங்களை ஹைபோ தைராய்டு உள்ளவர்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். பால் பொருட்கள். தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் கால்சியம் அதிகம் நிறைந்த உணவுப் பொருட்களை தைராய்டு மருந்து மாத்திரைகள் உட்கொண்ட உடனடியே உண்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் கால்சியமானது தைராய்டிற்கான எடுத்து வரும் மருந்துகளில் சக்தியை குறைத்துவிடும். எனவே பால் பொருட்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்த சில மணி நேரத்திற்கு கழித்து தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆல்கஹால். தைராய்டு பிரச்சனை இருந்தால் இது ஹைப்போவாக இருக்கட்டும் அல்லது ஹைப்பராக இருக்கட்டும், ஆல்கஹாலை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது தைராய்டு சுரப்பியை பாதிக்கும். மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.